ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் ஆன் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளான் வார் லீக் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். என்ன டவுன் ஹாலுக்குன்னா, ஃபஸ்ட்டு டவுன் ஹால் 15 பார்க்கலாம். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டவுன் ஹால்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ணலாம். ஸோ நான் எடிட் பண்ணும்போது கீழே சாப்டர் வைஸும் கொடுத்துட்றேன். சரி நண்பர்களே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, நம்ம டவுன் ஹால் 15 என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நார்மல் அட்டாக்லேயே பார்த்துட்டோம். டைட்டன் ஸ்மேஷ் தான் அந்த அட்டாக்கில். ஒரு நண்பர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வாரில் ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால ட்ரை பண்ணலாமேன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்யூப்மெண்ட் மட்டும் செக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எந்த பேஸ் அடிக்க போகிறோம்னா, கீழேருந்து மேலே போய் தான் அடிக்க போகிறோம். எந்த பேஸ்னால் ரெண்டாவது பேஸ் தான் அடிக்க போகிறேன். நான் இருக்கிறது அஞ்சாவது பேஸு, அஞ்சாவது பிளேஸில் இருக்கேன். ஓகே, நம்ம இந்த பேஸ் தான் அடிக்க போகிறோம். இந்த பேஸில் என்ன பிளான்னா, லைட்னிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ண போகிறோம். எந்த ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்னா, ஆப்போனன்ட் குயின் இருக்க இடத்த ஜாப் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்போனன்ட் குயினும் அப்புறம் அந்த ஸ்கேட்டர் ஷாட், இந்த ரெண்டு தான் நம்ம மெயின் டார்கெட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் அட்டாக் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 6 லைட்னிங் ஸ்பெல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ மட்டும் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வார்டனை இந்த சைடில் போட்டு கட் பண்ணிவிட்டு எலக்ட்ரோ டேட்டெலாம் இந்த சைடில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிங்கை கரெக்டாக இந்த ஆர்ச்சர் டவருக்கு இந்த சைடில் யூஸ் பண்ணால் அப்படியே இந்த ஆர்மி கேம்பை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடில் வருவோம். ஸோ இந்த சைடில் ஆப்போனன்ட் கிங் அதெல்லாம் இருக்கிறனால அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹெட் ஹண்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஆர்மியில் ஒரே ஒரு ஹெட் ஹண்டர் மட்டும் போட்டு வச்சுருப்பேன். போட்டிருக்கானான்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு ஹண்ட்ரட் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சிஜி பராக்ஸை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஓகே 6 o'clock சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிஜி பராக்ஸை யூஸ் பண்ணும்போது அடி விழுகும். ஸோ ஆர்சி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஜி பராக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பிளானு. அப்புறம் வார்டனோட எபிலிட்டி எந்த இடத்துல கொடுக்குறோன்னா, கரெக்டாக டவுன்கள் பக்கத்தில் இந்த மல்டி இன்ஃபோர்னோ பக்கத்தில் கொடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கொடுக்கலாம். அப்புறம் சிசி ட்ரூப்ஸும் அந்த டைமில் வரும். ஸோ அதுக்கு எதுவும் பாய்சன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எலக்ட்ரோடேட்டர் இருக்கிறதுனால அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்புறம் ஆர்சியை தனியாக யூஸ் பண்ணிவிட்டு சிஜி பராக்ஸை தனியாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, சிஜி பராக்ஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணால் அடி விழுகும். அதான் யோசனையாக இருக்குது. சரி ஓகே, அட்டாக் போகும்போது பார்த்துக்கலாம். இப்போது அட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோகத்தை சொல்லிடலாம். அரேவோ சம்போ. ஓகே, ஃபஸ்ட்டு ஜாப் வழி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வார்டனை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இல்லைனா வார்டனுக்கு ட்ரூயிடோ இல்லை ரேஜோ யூஸ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். குயின் வந்து ஸ்கேட்டர் பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எர்த்வொர்க் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிவிட்டு லைட்னிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா பக்கத்தில் பில்டர் கன் இருக்கிறதுனால தட்ட ஆரம்பிச்சிருவோம். இதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் அனுபவம் போட்டிருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். அதனால தான் ஓகே, இப்போ ஸ்கேட்டர் ஷாட்டும் கிடச்சிது, அப்புறம் குயினும் கிடச்சிது. இப்போ நம்ம வார்டன் டெப்ளை பண்ணிடலாம். கிரவுண்டில் இருக்கா, கிரவுண்டில் இருக்காப்பில். இப்போது இந்த சைடில் ஒரு 3 பில்டிங்ஸ் கட்டான உடனே நம்ம எலக்ட்ரோடேட்டரை டெப்ளை பண்ணிடலாம். ஓகே, இந்த பில்டிங்கும் கட் பண்ண உடனே, ஓகே அந்த சைடில் டார்கெட் பண்ணுறோன்னா, ஓகே கட் ஆகி முடித்ததும் 4 எலக்ட்ரோடேட்டர்னு டெப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மினி வார்டனை டெப்ளை பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ கிங்கை டெப்ளை பண்ணணும் கரெக்டாக அந்த ஆர்ச்சருக்கு. இந்த கரெக்டாக இந்த சைடில் தான் சொன்னால், இந்த சைடில் கட் போட்டால் தான் கிங் இந்த ஆர்ச்சர் டவரை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்மி கேம்பை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போனன்ட் கிங் இருக்கா பார்த்திங்களா அந்த சைடில் வருவான். ஸோ அந்த சைடில் வந்ததும் நம்ம வந்து ஒரு ஹெட் ஹண்டரை போட்டுட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூப்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 ட்ரூயிடை போட்டுவிட்ருக்கேன். ஓகே, இப்போது ஒரு ஹெட் ஹண்டரை போட்டு விட்டுட்டு பார்த்தா ஆப்போனன்ட் சிசி வேறு நம்ம குயினை டார்கெட் பண்ணிட்டு. ஸோ வார்டனோட எபிலிட்டியில் நம்ம குயின் சேர்த்து கவர் பண்ணிடலான்னு பார்த்தா கவர் ஆகலையே. சரி ஓகே, உடனே ஒரு ஃப்ரீஸை போட்டுருவோம். ஓகே, குயினோட எபிலிட்டி போயிட்டு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல சிஜி பராக்ஸ் வேறு யூஸ் பண்ணுவோம். அதை விட நம்ம முக்கியமாக நம்ம குயினை இப்போ காப்பாற்றி ஆகணும். அதனால் 2 ட்ரூயிடை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சைடில் ஆர்சி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஜி பராக்ஸை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கிங் அப்படியே வெளியே வந்துடுவோம், உள்ளே போக மாட்டான். ஓகே, இதுவும் பக்காவாக யூஸ் பண்ணியாச்சு. என்னோட குயினை வந்து நம்ம மெயினாக காப்பாற்றணும். அதை வச்சு தான் அந்த மோனலித்து ஈகிள்லாம் தூக்க முடியும். ஏன்னா அது மட்டும் தான் இப்போதைக்கு உள்ளே போகிற மாதிரி தெரிகிறது. அதனால் இன்னும் 2 ட்ரூயிடை கூட நம்ம யூஸ் பண்ணி குயினை காப்பாற்றலாம். ஓகே, இங்கே ஒரு ட்ரூயிடை யூஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் டெப்ளை பண்ணியாச்சு. இன்னும் நம்ம கையில் விசார்டு மட்டும்தான் இருக்குது. ஸ்பெல்ஸ் ஒரு ரேஞ்ச் மட்டும் இருக்குது, அது நம்ம ஆர்சிக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஆர்சியோட எபிலிட்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்சிக்கு ரேஜ் போடலை, அந்த ஹாக்ஸுக்கு தான் ரேஜ் போட்டேன். அவ்வளோதான், எல்லா ட்ரூப்ஸும் டெப்ளை பண்ணியாச்சு, எல்லா ஸ்பெல்ஸையும் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் சிஜி பராக்ஸ் வந்து வர்ற ரூட் ட்ரைடரும் ஹாக்ஸும் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு தான் அந்த பேஸை ட்ரிபிள் அடிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மகிட்ட கிங்கோட எபிலிட்டி இருக்குது. ஸோ கிங்கோட எபிலிட்டியாக கரெக்டாக ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஓகே, ஆர்சிக்கு அதை சோழி முடிஞ்சு அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோடேட்டரும் பெக்காவும் போயிட்டுருக்கு. கிங் வந்து ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டான். ஆனால் கிங்கோட எபிலிட்டி கொடுத்தா அவுட் சைடில் உள்ள மோட்டரை பார்த்துட்டு போயிடுவோன்னு நினச்சி கொடுக்காம இருந்தேன். பரவாயில்ல, உள்ளே தான் வரான். நம்ம சிசி ட்ரூப்ஸ் வந்து ரூட் ட்ரைடர் வர ஆரம்பிச்சிட்டு நான் என்ன நினச்சேன்னா, குயின் வால் உடைக்க ஆரம்பிச்சிட்டா கடைசி வரைக்கும் இனிமேல் அந்த வாழை தான் உடச்சிட்ருப்பா, டிஃபென்ஸ் எதுவும் கிளியர் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன். அந்த ரூட் ரைடர் பார்த்ததும் ரொம்ப குஷியாகிட்டு. அப்புறம் நம்ம கையில் இன்னும் ஆர்ச்சர் விசார்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எங்கேயாவது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எங்கே யூஸ் பண்ணாலும் அடி விழுகும். சரி, அது ஹிட்டன்டஸில் பக்கத்துலையாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ண உடனே சாகுது. அதனால் ஆர்ச்சரை டெப்ளை பண்ண மனசு வரல. கடைசியாக இந்த இடத்துல டெப்ளை பண்ணியிருக்கேன்.
ஓகே அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட டவுன் கால் 14 ஐடி இருக்குது, அந்த ஐடிக்கு ஏதாவது ஈக்குவல் பேஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் அட்டாக் முடிஞ்சதா? நமக்கு வார் எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருக்கு. அதாவது டவுன் கால் 14 டவுன் கால் 13 டவுன் கால் 12 டவுன் கால் அவ்வளோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஐடிக்குமே டவுன் கால் 14 தான் கிடச்சிது. இருந்தாலும் நான் கீழேருந்து மேலே போய் அடிச்சிட்டேன். ட்ரிபிள் எடுத்ததுனால திட்டமாட்டாங்க, ட்ரிபிள் எடுக்கலனால தான் திட்டுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அட்டாக் வந்து ஹீரோக்கு வாரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடச்சிருக்கு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது எந்த பேஸ் அடிக்க போகிறோம்னா என்னோடய டவுன் கால் 14 ஐடி எங்கே இருக்குது, என்ன இருக்குது. இதுக்கு ஆப்ரௌண்ட் பேஸாக பார்த்தீங்கன்னா டவுன் கால் 13. ஸோ இதை அடித்து வீடியோ போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் நான் டவுன் கால் 14 எந்த பேஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்தேன்னா இந்த பேஸ் தான் அடிக்க பிளான் போட்டிருந்தேன். ஃபுல் மேக்ஸ்டாக நச்சின்னு இருந்துச்சு. ஸோ நான் குயின் சார்ஜ் மைனர் அட்டாக் தான் பண்ணுன்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன், ஆனால் அடிச்சிட்டாங்க. பல மணி நேரம் கழித்து அப்புறம் நண்பர்களே, டே ஒன் வார் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதில் நாங்கள் வின் பண்ணிட்டோம். அதில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு. அப்புறம் டே ஒன் முடிவில் நாங்கள் எத்தனை பிளேஸில் இருக்கோம்னா 4வது பிளேஸ்லோ 3வது பிளேஸ்லோ இருந்த மாதிரி காட்டுச்சு. ஓகே 4வது பிளேஸில் இருக்கோம், ஆனால் இந்த வார் ஜெயிச்சா, அதாவது டே 2 வாரில் ஜெயிச்சா நாங்கள் டேரெக்டாக 2nd பிளேஸ்க்கு போயிடுவோம். அப்புறம் டே 7ல் போராடி ஹிராடியாவது 1st பிளேஸ்க்கு வர ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம யாரோட அட்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ வாட், இவரோட அட்டாக் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆப்ரௌண்ட் பேஸும் ஃபுல் மேக்ஸ் பேஸ் தான். இந்த பேஸுக்கு என் டவுன் கால் 16 ஐடி இருக்குது, அந்த ஐடிஸ் தான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதாவது என்ன அட்டாக்னா ஃபயர் பால் ஸ்ட்ராட்டஜி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜினா சூப்பர் ஆச்சிஸ் பிளிம்ப் ஹைட்ரா அட்டாக் தான். ஸோ பிளிம்பை எங்கே பிளேஸ் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக மல்டிஇன்ஃபர்னோ பக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க. இந்த அட்டாக்கில் 2 ரேஸ்பல் இருந்ததுனால பிளிம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பிளிம்ப் ஓப்பன் பண்ண இடத்துல டொர்னோட இருந்துச்சு. அப்புறம் இவரோட ஹீரோஸ் எக்யூப்மெண்ட்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கிங்குக்கு ஸ்பைக்கு பால்லாம் மேக்ஸ் லெவலில் இருந்துச்சு. ஃபயர் பால் 23 அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டொர்னடோ. அப்புறம் டவுன் கால் பக்கத்துலேயே டொர்னடோ இருந்ததுனால பக்கத்தில் இருக்க சூப்பர் ஆச்சஸ்லாம் டவுன் கால் பிளாஸ்ட்லேயே காலி ஆகிட்டு கொஞ்சம் சூப்பர் ஆச்சஸை வச்சு அந்த ஸ்கேட்டர் ஷாட்டு அந்த மல்டிஇன்ஃபர்னோ இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஸ்கேட்டர் ஷாட் கிடச்சிட்டு இந்த மல்டிஇன்ஃபர்னோ கிடைக்காதுன்னு நினச்சேன், கடைசியாக கிடச்சிட்டு. அப்புறம் சூப்பர் ஆச்சஸ் வச்சு எவ்வளோ வேல்யூ வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்துருச்சு. ஆனால் டீசெண்டான வேல்யூ தான். கோரில் இருக்க மெயின் டிஃபென்ஸ் எல்லாம் தூக்கியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 ஏர் டிஃபென்ஸு, ஈகிள், 1 சிங்கிள் இன்ஃபர்னோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் மல்டி ஆர்ச் டவர் 2 இருக்குது. ஸோ கிங்கு குயினை வச்சு ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் டிராகன் வார்டன் அப்படியே ஆர்சி யூஸ் பண்ணால் இந்த அட்டாக்கை ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் கிங்கு குயின் வார்டன் எல்லாம் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில். ஆர்சி எல்லாத்தையுமே ஹீரோஸ் ஃபுல்லாகவே ஒரு சைடில், டிராகன் ஃபுல்லாக அந்த சைடில் போயிட்டுருக்கு. வார்டனையும் கிரவுண்டில் வச்சு தான் யூஸ் பண்ண மாதிரி தெரிகிறது, அவன் கிரவுண்டில் தான் இருக்கான். ஆர்சி போகிற சைடில் டிஃபென்ஸ்லாம் வெயிட் ஆகல, ஸோ ஆர்சி ஹெல்த்தும் அவ்வளோத்துக்கு பாதிக்காது. ஆனால் டிராகன் ரைடர் போகிற சைடில் ஃபுல்லாகவே டிஃபென்ஸ்லாம் வலுவாக இருக்குது. அப்புறம் ஆர்சி இருக்கான், வார்டன் இருக்கான், கிங்கும் இருக்கான். கிங்கு ஒன்றும் பண்ண மாட்டான், ஆனால் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி போய் டிராகனை ஒரு வழி பண்ணிடுவான். கே வார்டன் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கானா டிராகனுக்கு, பரவாயில்ல வார்டனோட எபிலிட்டி கொடுத்தனால ஃபயர் பால் வச்சு அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கிளியர் ஆகிருக்கு. அப்புறம் கிங் அந்த இடத்துல கிடச்சிருக்கானா? கிடைக்கல. ஓகே ஆர்சி ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, ஆர்சியோட எபிலிட்டி ஃபுல்லாக இருக்குது. இப்போ கிங்கோட எபிலிட்டி கொடுத்தா ஓகே, கிங்கோட எபிலிட்டி ஸ்பைக்கு பால் மேக்ஸ் லெவல், சும்மாவா வெறித்தனமாக போய் எல்லா டிஃபென்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணிவிட்டு. அப்புறம் இன்னும் இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மல்டி ஆர்ச்சி டவர் தான் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. கிங்குக்கு ஸ்பைக்கு பால் இல்லை ரேஜ் வயல் அப்படி இல்லைன்னா ஜேன் கேன்லட் வச்சுருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆர்சிக்கு கூட ஹேஸ்ட் வயல் கூட யூஸ் பண்ணல, ஷீல்டு தான் யூஸ் பண்ணியிருந்தார். சரி ஓகே, அடுத்த ஒரு அட்டாக்கு உங்கள்கிட்ட காட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நண்பர்களே. இந்த மாதவன், மாதவன் ஒருத்தர் இருக்கார், அவர் அட்டாக்கு தான் உங்கள்கிட்ட காட்டுன்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவர் வந்து சூப்பர் ஆச்சஸ் பிளிம்பில் லாவலூன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன், சூப்பர் ஆச்சஸ் பிளிம்பில் லாவலூன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சூப்பர் விசார்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்குள்ளே அவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு இருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜினா டிராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள், நீங்களே ஆடி போறீங்க, அசந்து போறீங்க. அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜினா எல்லோரும் கிரவுண்ட் அட்டாக்கில் நம்ம ஸ்கெல்லி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் டிராகன் அட்டாக்கில் ஸ்கெல்லி யூஸ் பண்ணி யாராக பார்த்துருக்கீங்களா? இந்த அட்டாக்கை பாருங்கள். அதுவும் 1-2 ஸ்கெல்டன்ஸ்லாம் கிடையாது, 10 ஸ்கெல்டன்ஸ் வேலை யூஸ் பண்ணி டிராகன் அட்டாக் பண்ணுறப்பல. ஓகே இந்த பேஸில் ஏர் ஸ்வைப்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஏர் ஸ்வைப்பர் கண்ணில் தென்பட்டு ஸ்கேட்டர் ஷாட் பக்கத்தில் இருக்குது, இன்னொரு ஏர் ஸ்வைப்பர் எங்கே இருக்குன்னு தெரியல. இவங்களும் எந்த சைட்லேருந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்ச அட்டாக் வந்து அன்றைக்கி எங்கே பார்த்தேன், 9 to 6 o'clock சைடில் தான் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம். ஸ்கெல்லி இந்த சைடில் போட்டிருக்காரு. ஓகே 6 o'clock சைடில் ஒரு ஸ்கெல்லி, 9 o'clock சைடில் ஒரு ஸ்கெல்லி, கிங்கு குயினு ரெண்டு சைடில் கார்னரில் கட் பண்ணுறக்காக. அப்போ மிடில் எல்லா டிராகனையும் ஸ்ப்ளிட் பண்ணி இறக்கி விட்டுட்டு பின்னாடி வார்டனை போடுவாப்பில். அப்புறம் சீஜி மிஷின் என்ன யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்கன்னா இப்போதைக்கு பிளிம்பில் இருக்குது, பிளிம்பை யூஸ் பண்ணால் சேஃபாக டவுன்களை செக்யூர் பண்ணிடலாம். ஓகே இப்போ சிங்கிள் இன்ஃபர்னோ வேறு கிங்கை டார்கெட் பண்ணிட்டேன், இப்போ வார்டனோட எபிலிட்டி கொடுக்கணும் இல்லை சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஒரு ஃப்ரீ ஷாட் போடணும். ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. அப்படி போட்டிருந்தா கிங்கை காப்பாற்றிருக்கலாம். ஓகே பிளிம்ப் வந்துட்டு பிளிம்பை வார்டனோட எபிலிட்டியில் கவர் பண்ணியிருக்காங்க, கிங்கு கவர் ஆயிருக்குமான்னு தெரியல.
செத்துட்டானா என்னன்னு தெரியல. ஓகே செத்துட்டான் ஃபினிக்ஸ் வந்துட்டு. ஸோ பிளிம்பை வச்சு சேஃபாக செக்யூராக டவுன் ஹாலுக்கு பிளான் போட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி பிளேஸில் பிளிம்பு இவ்வளோ தூரம் சேஃபாக ட்ராவல் பண்ணி டவுன் ஹால் வரைக்கும் போனது ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஏன்னா இந்த மாதிரி பேஸில் நான் நிறைய அட்டாக் பார்த்துருக்கேன், நடுவில் பிளிம்பு மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கும்னு தோணுல. ஆனால் பரவாயில்ல, இவருக்கு எங்கேயோ லக் இருக்குது. நான் டவுன் ஹால் 15ல் ஏதாவது வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போடணும்னு நினச்சி ஒரு பேஸை பிளான் போட்டு வச்சுருப்பேன், கரெக்டாக இவர் வந்து அடிச்சு விட்டு போயிடுவார். அதனால தான் டவுன் ஹால் 15ல் முக்கால்வாசி அட்டாக்கை கவர் பண்ண முடியல. இவர் அட்டாக் எடுத்து போடலாம், சூப்பராக இருக்கும். சூப்பர் அட்ஜஸ்ட் பிளிம்பில் தான் லாவலும் அட்டாக் பண்ணுவார். ஆனால் அதை விட சூப்பர் விசாரில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து மறந்து போயிடுது. இந்த வீடியோவும் அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராகன் அட்டாக்லாம் பண்ணாதீங்க, லாவலூன் அட்டாக்கே பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுறீங்க. சூப்பர் அட்ஜஸ்ட் பிளிம்பில் பண்ணுறதுக்கு பதிலாக சூப்பர் விசார்ட் வச்சு பண்ணுங்கள், பயங்கரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பிளிம்பை சேஃபாக உள்ளதுல்றதுக்கு வார்டனோட எபிலிட்டி யூஸ் பண்ணாமல் பிளிம்பை உள்ளதுல்றதுக்கு லாவா யூஸ் பண்ணிக்கோங்க. வார்டனோட எபிலிட்டியை லாவலூனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க அட்டாக் சூப்பராக இருக்கும். அப்போது வார்டனோட எபிலிட்டியில் பிளிம்பை உள்ள தள்ளி சூப்பர் அட்ஜஸ் வச்சு வேல்யூ எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா ஏரியஸ் ப்ளஸ் டிஃபென்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அந்த வேல்யூவை சூப்பர் அட்ஜஸ் வச்சு எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. எப்போ வார்டனோட எபிலிட்டியில் உள்ள தள்ளக்கூடாதுன்னா ஏரியஸ் ப்ளஸ் டிஃபென்ஸே கிடைக்கல, அந்த டைமில் வார்டனோட எபிலிட்டி கொடுத்து வேஸ்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் இந்த அட்டாக்கை பற்றி பேசவே இல்லை. சரி ஓகே கைஸ், இந்த அட்டாக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பா.